அஸ்ஸலாமு அலைக்கும் தாய்மனுக்கும் சாரலின் வணக்கம். என் இனிய உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய பொருள் அருங்காட்சியகத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வரணும்னு சொல்லி பல நாளாக ஆசை. என்னென்ன தான் இருக்குது யாழ்ப்பாணத்தின் பழமையான விடயங்கள்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இப்போ மத்தியான நேரம் 1 மணி மாதிரி ஆயிடுச்சுது. பார்ப்போம் என்ன இருக்குது உள்ளுக்கு. பழமையான தமிழர்களின் பழமையான விடயங்கள் சிலது இதில் அமைந்திருக்கும் சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். வாசிச்சிருக்கேன் அப்படி வேறு புக்ஸில். உங்களுக்கு எந்த இடத்துக்கு எடுக்கலாமோ இன்னும் தெரியல, போய் பார்ப்போம். எவ்வளவுன்னு சொல்லி சொன்னால் நாவலர் ரோட்டில் நாவலர் கலாச்சார மண்டபத்துக்கு உள்ளேயே இருக்குது. உள்ளேன்னு சொல்லி அதுக்கும் இதுக்கும் ஒரே என்ட்ரன்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி உள்ளுக்கு வந்து பார்க்கலாம். இது திமிங்கலத்தின் எலும்பு கூட தெரியாத அளவுக்கு மரப்பட்டையாக போகணுமா கிடக்குது. என்ன அவ்வளோ பழசா? எவ்வளோ ஆண்டு? 1945 ஆண்டு. 45ஆம் ஆண்டிலே மெயின் மியூசியத்துல இருந்து வந்ததா? மெயின் ஸ்ட்ரீட் அண்ட் இயர் என்ன ஜெஃப்னால? ஆ இந்த லைன் பத்திங்க இருக்கோ அது அலைய நம்ம மியூசியம் அதுல இங்கமா. சரி சரி. இங்க வந்து ஒரு 2 பேக்ல வந்துட்டு 1975 கட்டடம் கட்டறது. இது அந்த கட்டடம் வந்து பழைய ஆறுமுகநாவலர். ஆறு திருமுறை. ஓ சரியா சரி. ஆறுமுகநாவலர் அவற்ற வீடு தான். அவற்ற வீட்டு கட்டவுளே ஆறுமுகநாவலர் சொன்னார்கள் கோல் பாய். ஆறுமுகநாவலர் வீடும் நிலப்பரப்பும் தான் இதுக்கு ஒதுக்கி இருக்குது. இப்போ வீடு அப்படியே முன்னுக்கு வருது. இது ஆறுமுகநாவலர்கிட்ட எஞ்சிய ஒரே ஒரு வீட்டு சிவர் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. இது என்ன தானாவே அழிஞ்சு போட்டோம் இல்லாட்டி போதுக்கேரோல அப்படி அழிச்சு அழிஞ்சது. பரம்பரா அந்த வீடுகள் அதுல இருக்கணுமே. பழைய ஹோட்டல் சுவரை பாக்குற மாதிரி இருக்குது. ஆனா இதெல்லாம் சுண்ணாமுக்கல். என்ன சுண்ணாமுக்கல் சுவர் இல்ல என்ன சக்கரையா? கிணற்றடியும் இருக்காங்க. அதையும் பார்த்துக்கிட்டு போவோம். இதான் ஆறுமுகநாவலருடைய பழைய கிணறு. எவ்வளோ ஆண்டு பழசு? 1822. அப்போ 2 நூற்றாண்டுகளுக்கு மேலே இது கிணத்தடியும். இவடத்துல துலா இருந்த இடமும் மற்றது அந்த பழைய கொட்டு என்று சொல்லி கட்டி இருக்கிற அந்த இடம்தான் இது. இன்றும் சைவம் ஜாலில் மிஞ்சி இருப்பதற்கு காரணமான இவருக்கு எஞ்சியுள்ள இடமே எஞ்சியுள்ள கூரை இதாக தான் இருக்குது. பார்க்க சரியான கவலையாக இருக்குது. இவர் 5வது குறவராக சொல்கிறது. எங்களோட சைவ சமயத்தில் சமயம் வளர்த்த குறவர்கள் மாதிரி இலங்கையில் சமயம் வளர்த்த ஒரு குறவராகவே இவரை காணிக்கப்படுகிறது. அதை விட விபிலியம் என்ற கிறிஸ்தவர்கள நூலை ஆங்கிலத்தில் இருந்து பீட்டர் பர்சிவலோட வேண்டுகோளுக்கு இணங்க அதை தமிழில் மொழிபெயர்த்ததும் ஆறுமுகநாவலர் தான். சென்ட்ரல் காலேஜின் ஓல்ட் பாயாகவும் அதே நேரம் சென்ட்ரல் காலேஜின் ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். அந்த நேரம் பீட்டர் பர்சிவல் இருக்கையில் தான் அதுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தவர். அவற்றை வீட்டு சூழல் நிலச்சூழலில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ போய் சொல்லுக்கு பார்க்கலாம். இது பழைய ஒல்லாந்தட்டு கல்லறைகளோடு சேர்ந்து கிடந்த பதிவுகள். தொல்பொருள் காட்சி சாலை இந்த யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் நாவலர் கலாச்சார மண்டபத்துக்கு பின்னால் நாவலற்ற வீட்டு வளவிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தொல்பொருள் காட்சி சாலையை நீங்கள் இந்த அரச பொது விடுமுறைகள் மற்றும் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த நாட்களில் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையும் ஓஃபோ? சனி ஞாயிறுலையும் ஓஃப். அதை விட போய் அடைசும் ஓஃப். மூன்று நாள் வேலை போட்டால் அதான் இல்லை. சரி சரியா 3 நாள் வேலை இப்போ அந்த பெட்ரோல் இல்லா பஞ்சத்துக்கு செய்து கொண்டுக்கிறதால தான் அப்படி. இல்லாட்டி சனி ஞாயிறெல்லாம் திறக்கும். மற்றது போயாடேஸும் செவ்வாயும் தான் ஓஃபாம். நீங்கள் வார நேரம் பாருங்கள். உள்ளுக்கு வந்து காட்டு இயலாது. ஆனால் இங்கே என்ன நிறைய பழைய கால பாத்திரங்கள் மற்றது கந்தரோடை தான் அந்த நேரத்தில் பிரதான ராசதானியாக இருந்திருக்க வேணும். அங்கே கிடைச்ச அந்த தாளியல் மட்பாண்டங்கள் அதுகளெல்லாம் இருக்குது. அதை தவிர நிறைய புத்தர் சிலைகளும் இருக்குது. நான் இதில் ஒன்று சொல்லலாம், நீங்கள் கோவிப்பீங்களோ பேசுவீங்களோ என்னென்னு தெரியாது. தமிழர்களாக இருந்தும் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். அந்த தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த இடம்தான் கந்தரோடை. அதால் தான் நான் இப்போ திருப்பி அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இராணுவம் தான் இருக்கும். புத்தர் சிலை திருப்பி புத்த விகாரையெல்லாம் கட்டி இருப்பினோம். அதால் அந்த இடம் வந்து சிங்களவர்களுக்கு சொந்தமாக ஆன மாதிரியாக இருந்தாலும் கந்தரோடை வந்து ஒரு பழைய ராசதானியாக இருக்குது. இங்கே வந்து நிறைய வச்சிருக்கணும் ஓரளவு. ஆனால் யாழ்ப்பாண ராசதானின்னு சொல்லி சொல்கிறதுக்கு சங்கிலியன் சம்பந்தப்பட்ட சங்கிலியன் இறுதி மன்னன் சொல்லி சொல்லுவினம். ஆனால் எந்த விதமான தடயங்களும் ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் எத்தனையாம் நூற்றாண்டுக்குரியதுன்னு தான் குறிக்கப்பட்டிருக்குதே ஒழிய எப்படி கிடைச்சது என்னென்னு கிடைச்சதுன்னு சொன்ன மாதிரியான தகவலும் இல்லை. அதில் எல்லாம் ஒரு பெரிய குறையாக இருக்குது. அதை விட கணப்பேருக்கு இந்த இடம் தெரியாததே பெரிய குறை. நான் சொன்ன அந்த குறிப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்த பார்க்கலாம். இதுக்கு டிக்கெட் காசு கூட எடுக்கிறீல. நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு உங்களோட அன்பளிப்பாக ஒரு சிறுதொகை பணத்தை போட்டு கொமெண்ட்ஸ் எழுதி போனீங்கன்னா அவைகளுக்கு இதை டெவலப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் நிறைய இடங்களை வந்து ஒழுங்கான விளக்கம் கொடுக்காததும் மற்றது எங்களோட இடங்களில் இருக்கக்கூடிய வட்டுக்கோட்டையில் எல்லாம் வட்டுக்கோட்டையா ஆனக்கோட்டையாட ஆனக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பழைய செப்பேடெல்லாம் பழமையானதுன்னு புத்தகங்கள் எல்லாம் எழுதி இருப்பினோம். இங்கே இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் நினச்சி கொண்டு வந்தேன் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி ஒன்றும் ஒழுங்காக காட்சிப்படுத்தவும் இல்லை, அதுக்கேற்ற விளக்கவும் இல்லை. இவையால் தங்களை மேன்மேலும் வளர்த்து கொள்ளணும். அதை விட வாரம் நீங்கள் வந்து பார்த்து இது அரசாங்க இடமாக இருந்தாலும் வந்து பார்த்து இது வளர்றது ஒரு ஓஃபாக ஒரு பாலடைஞ்ச இடமாய் வச்சுருக்குறாங்க. அதில் முன்னு பாருங்கள் நாவலர் கலாச்சார மண்டபம் இருக்குது. அதோட சேர்ந்தமாய்த்தான் அதே காணிக்கை. இவ்வளோ இது இடம் எல்லாமே நாவலருக்கு சொந்தமான காணி எல்லாம். சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.